ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சேனலில் வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி 5 லெசன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து 6 லெசனுக்கான புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார்? ஸோ அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார் அப்படின்னா, புக்கில் வந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைக் குழு தலைவர் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து தப்பு, புக்கில் தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஆ, குடியரசுத் தலைவர். ஓகே, நெக்ஸ்ட்டு, மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைக் குழு என்பது அப்படின்றது யார் அப்படின்னா, அது வந்து அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைக் குழுவின் உருவாக்கம் என்ன அப்படின்னா, இது எதுக்காக உருவாக்கம் அப்படின்னா, இது வந்து அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைக் குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா, அனைத்து இந்திய மற்றும் மத்திய குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் மூலம் நியமனம் செய்தல். ஒன்று, கடமையை நிறைவேற்றும் போது ஏற்படும் செலவுகளை ஏற்பதற்கான குடியரசு அறிவுறுத்தல். இது ஒன்று, குடிமை பணியாளர்களுக்கு எதிரான குடியரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தல். இவை அனைத்தும் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் பணிக்காலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது. ஸோ இது என்னென்னா, உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசு தலைவர் தான் வந்து அது செய்வார். ஓகேவா? ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டதில் எது அனைத்து இந்திய பணி அல்ல? கீழ்கண்டவற்றில் எது அனைத்து இந்திய பணி அல்ல அது அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் வந்து இந்திய வெளியுறவு பணி. கீழ்கண்டதில் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் சட்டப்பூர்வமான பணி அல்ல? ஸோ இதுக்கு ஆன்சர் மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல். நெக்ஸ்ட்டு, புதிய அனைத்து இந்திய பணியை இவ்வாறு உருவாக்கலாம், உச்சநீதிமன்றத்தின் மூலமும் உருவாக்கலாம். சாரி, புதிய அனைத்து இந்திய பணியை இவ்வாறு உருவாக்கலாம். ஸோ புதிய அனைத்து இந்திய பணியை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் கலந்து ஆலோசித்து. ஆப்ஷன் ஆ. ஓகே, நெக்ஸ்ட்டு, யாருடைய விசாரணை அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைக் குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம், உச்சநீதிமன்றம். நெக்ஸ்ட்டு, இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட எந்த சட்ட முன்வடிவு அல்லது தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது? தணிக்கை தீர்மானம் மட்டும்தான் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது. நெக்ஸ்ட்டு, மக்களவை வாக்கு கணக்கில் வாக்களிக்கிறார். ஸோ இது வந்து கரெக்டான க்வெஸ்சன்ஸே கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் இல்லை, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு. அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது. இதில் எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது? இதுக்கு ஆன்சர் வந்து நிதி ஆணையம். நெக்ஸ்ட்டு, நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது, அவற்றில் கீழ்காணும் பட்டியலில் எது தவறு? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டு அல்லது அதற்கு அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும். நெக்ஸ்ட்டு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இது எப்போ அமைக்கப்பட்ட? 1926 அமைக்கப்பட்டது. நாடாளுமன்றம் பொதுவாக மூன்று கூட்டத்தொடரை கொண்டது. கீழ்கண்டு தவறாக பட்டியலுடைய, அதாவது மூன்று கூட்டத்தொடர் நமக்கு தெரியும், நிதிநிலை கூட்டத்தொடர் இருக்குது, பருவகால கூட்டத்தொடர் இருக்குது, மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குது, இளவேனர் கூட்டத்தொடர் அப்படின்னு கூட்டத்தொடர் கிடையாது. ஸோ இதுதான் வந்து தப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு, மக்களவை மாநிலங்களவை விட உயர்ந்தது ஏனெனில்? ஏன்னா மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, அமைச்சரவை குழு மக்களவைக்கு கட்டுப்பட்டது, மக்களவை நிதிக்குழு அறிக்கையை கட்டுப்படுத்துகிறது. இவை அனைத்தும் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் என்பது. ஸோ இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் கூட்டு தேர்வாணையம் என்பது சம்பந்தப்பட்ட சட்டமன்றங்கள் கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் இயற்றிய பின் நாடாளுமன்றத்தில் உருவாக்கும். ஆப்ஷன் இதுதான் சரியான ஆன்சர். ஒரு அமைச்சகத்தின் அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் முதன்மை ஆலோசகர் எந்த அமைச்சகத்தின் செயலாளர்? அந்த அமைச்சகத்தின் செயலாளர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குடிமை பணிகளின் தலைவர் அமைச்சக செயலாளர். ஸோ இது வந்து கூற்றுக்கலாம், ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் தவறுதலாக இருக்குது. இதில் வந்து இந்த கோட்டம் அப்படின்றது எதுக்குமே வராது. ஓகேங்களா? ஸோ கூடுதல் செயலாளர், இதுக்கான ஆன்சர் வந்து பிரிவு. நெக்ஸ்ட்டு,
நெக்ஸ்ட் கீழ்நிலை செயலாளர்னால் கிளை. நெக்ஸ்ட் வந்து துணை செயலாளர் அப்படின்றதுக்கு வந்து பகுதி அப்படின்றது கொடுக்கல, அதை பார்த்துக்கோங்க. பகுதி செயலாளர் அப்படின்றது துறை, இதை பார்த்துக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டங்கள் அடிப்படையிலான வளர்ச்சி மாதிரி இந்தியா பின்பற்றுகிறது. ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலும் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை எட்டும் வகையில் அதிகாரிகள் பணியாற்றுமாறு முடக்கிவிடப்படுகிறார்கள். ஸோ இது வந்து கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து சரியாக விளக்கவில்லை, அதுதான் சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஆ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏழாவது லெசனுக்கான புக் பேக் அக்சஸ் பார்க்கலாம். ஸோ காலனி ஆட்சி காலத்தில் 21 குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேச அரசுகள் வழங்கப்படுது அப்படின்னா, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோடு நெருங்கிய உறவு வைத்திருந்த சுதேச அரசுகள். ஸோ ஆப்ஷன் இ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இந்தியா விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா, பிபின் சந்திரா. ஸோ நம்ம நிறைய புக்ஸ் பயன்படுத்தியிருப்போம் பிபின் சந்திரா. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி கீழ்கண்ட மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டன? ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், பீகார். ஸோ ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட்டு, நிலம் கையகப்படுத்துதல் நில ஆர்ஜிதம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது, எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, பிரிவு ஆல அரசாங்கத்திடம் அங்கீகாரம் பெற்று புலம்பெயரும் பழங்குடி மக்களுக்கு இழப்பீடு அளித்து, இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பெரியார் ஈ வே ராமசாமி சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவைகளில் எதனை தூண்டியது? ஸோ சென்னை தமிழ்நாடு மாநில அமைப்பு தான் வந்து தூண்டியது. ஸோ ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மாநில அரசாங்கங்கள் அந்நிய மற்றும் தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை? ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்களை ஆராய்க. ஸோ இது ஆன்சர் வந்து தனியார் பெரும் அளவிலான முதலீடு செய்வ, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது, மத்திய அரசு பாகுபாடு காட்டுதல், அதிகரிக்கும் வேலையின்மை. ஸோ மேற்கொண்ட அனைத்தும். ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ, சரிங்களா. நெக்ஸ்ட்டு, மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு 1956 ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர மாநிலம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்தித்தவர் அந்த நிகழ்வு எது? பொட்டி ஸ்ரீராமலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ஆ. 1950 எத்தனை மொழிகள் அங்கீகரப்பட்டன? மொத்தம் 12 மொழிகள். ஜோத்பூர் இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தானிலோ இணைவதற்கு மகாராஜா ஹன்வந்த் சிங்கிற்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் யாவை? ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இது வந்து டீல் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து கொள்ள அனுமதி, பஞ்சகாலத்தின் போது விவசாயிகளுக்கு உணவு தானியம் வழங்குதல். ஸோ ஆப்ஷன் இதுதான் சரியான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த புக்கில் படிக்க வேண்டிய நிறைய இம்பார்ட்டண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியாச்சு. ஸோ இதில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ அதே போல் இந்த பேஜுக்கு இந்த புக்கோட பேக் ஸ்டேஜில் வந்து ஸோ எல்லா அமெண்ட்மெண்ட்க்கான ஒரு அமெண்ட்மெண்ட் எந்தெந்த இயர், ஸோ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ அமெண்ட்மெண்ட் அந்த இயர் ப்ளஸ் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ இதில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1வது திருத்த சட்டம் 1951 நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. பேச்சு மற்றும் வெளிப்பாடு, சுதந்திரம், பொது ஒழுங்கு, வெளிநாட்டு அரசுகளுடன் நட்புறவுகள் மற்றும் ஒரு குற்றத்திற்கான தூண்டுதல் ஆகியவற்றின் மீது 3 தடைகள் விதிக்கப்பட்டன. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடு செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குதல். ஸோ இதெல்லாம் விட, ஸோ ஃபஸ்ட்டு இருக்க அந்த நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்கு 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. ஸோ முதல்ல 8 அட்டவணை இருந்துச்சு, அதுக்கப்புறம் 9வது அட்டவணை இதை சேர்த்தாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட், இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் ஓகே. ஸோ அதே போல் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா, 8வது அமெண்ட்மெண்ட் 1959 ஜமீன்தாரி அகற்றம், ஜமீன்தாரி முறை அகற்றம், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இம்பார்ட்டண்ட்டான நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா 21st அமெண்ட்மெண்ட் அது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு 21st அமெண்ட்மெண்ட் அதை இருக்குது பாருங்கள், 21st அமெண்ட்மெண்ட் 1967 அது 8வது அட்டவணை சிந்தி மொழியை 15வதாக மொழியாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான், ஸோ நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து 26வது திருத்த சட்டம். நெக்ஸ்ட்டு 41வது திருத்த சட்டம் பார்த்த வரையும் மாநில பொது ஆணைக்குழு மற்றும் இணை பொதுப்பணி ஆணைக்குழுவின் ஓய்வு வயதை 62 உயர்த்துகிறது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அப்புறம் 42nd அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாக நிறைய பார்த்துக்கணும், அதில் 42nd அமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும்
ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.